நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலைவாய்ப்பு சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் இல்லாமல் வருமான வரித்துறை உட்பட முக்கியமான துறைகள், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிக்கப்பட்டக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 32 வகையான பதவிகளுக்கு ஆள் எடுக்கப்படுறதை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்கள் இன்னும் அரசு வேலையினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்ஸில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. தினசரி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் தொடர்ந்து நம்ம அரசியலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் ஆகட்டும், அதுபோல் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொன்னது போல் யூடியூப்பில் வீடியோ வடிவில் கொடுக்க முடியாத நிறைய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், அப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலபஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாட்ஸ்அப் டெலகிராம்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் அதிலையும் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் மொத்த காலிப்பணிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6500 மேற்பட்ட காலிப்பணிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் கொடுப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இல்லை பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட், அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டேக்ஸ் அசிஸ்டன்ட், இன்ஸ்பெக்டர், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலம் நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களை ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் போஸ்டிங் எடுத்துக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த வேலையை பற்றிய முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உள்ள தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலையாசான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்காங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் தான் அறிவிச்சிருக்காங்க. எஸ்எஸ்சினுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு எக்ஸாம் சிஜிஎல், அதாவது கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுற டேட்டானது 29 டிசம்பர், அதாவது இன்னையில் தொடங்கி 31 ஜனவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுபோல் ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் பே பண்ணுறது, ஆஃப்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட்ஸ், இம்பார்ட்டன் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுற டேட் வந்து டிசம்பர் 29 தொடங்கி ஜனவரி 31 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மந்த் டைமுக்குள்ளே நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லை போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது போல் 32 வகையான பிரிவுகளை வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, இது ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில். தென் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பதவிகள் தனித்தனியாக, ரயில்வேஸில் இருக்குது, செக்ரட்டரியேட்டில் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லக்கூடிய ஐபியில் இருக்குது, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் வெளியுறவுத்துறையில் இருக்குது, அப்புறம் ஏஎஃப்ஹெச்யூன்னு சொல்லக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வேகன்சி இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, தென் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஆவலாக கேட்டக்கூடிய ஒரு விஷயம், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்போ வேகன்சி வரும் நிறைய பேர் கேட்டுருப்பாங்க. அதுபோல் இன்கம் டேக்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர், அப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு சிபிஐலேருந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்குது. அதுபோல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட், 17 நம்பர் வேகன்சி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஸ்பெக்டர் வேகன்சி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பே லெவல் வைஸாக வேகன்சி கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட், டிவிஷனல் சப் அக்கௌண்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஸ்டேட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இந்த மாதிரி மொத்தமாக 32 வகையான பதவிகளுக்கு ஆள் எடுக்க போதாக அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பதவியிலும் வந்து டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சி இருக்குது. தனித்தனியாக அதை எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் சேம் குவாலிஃபிகேஷன், அதாவது எனி டிகிரி தான். ஒரு சில பதவிகளுக்கு, அதாவது இந்த மேலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இதுக்கெலாம் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுக்கோ, அந்த மாதிரி அதுபோல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிகாம் படிச்சிருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் இருக்குது, பாக்கி மற்ற பதவிகளுக்கு எல்லாமே எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த காலம் நம்பர் 3 6506 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த 6506 வேகன்சியில் குரூப் பி தனியாக, குரூப் நான் கெஜிட்டட் தனியாக, குரூப் சி தனியாக வேகன்சி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? தென் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. மினிமம் எல்லாருக்கும் 18 வயசு பூர்த்தியாகிருக்கணும். ஒரு சில பதவிகளுக்கு 20 வயசு பூர்த்தியானவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். மேக்ஸிமம் வந்துட்டு 27, 30, ஒரு சில பதவிகளுக்கு 32 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது தவிர்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, எஸ்சிஎஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசிக்கு 3 ஆண்டுகளுக்குமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? தென் அடுத்த வந்து நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது போல் எனி டிகிரி தான் அந்த தெளிவாக கொடுத்துருக்காங்க. 8.1.1 எசென்சியல் குவாலிஃபிகேஷனில் பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில பதவிகளுக்கு, அதாவது நான் சொல்லலாம் இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டேட்டிஸ்டிக்ஸில் மட்டும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கணும், அல்லது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஸ்டேட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு வந்துட்டு நீங்கள் பிஎஸ்சி, அதாவது வித் மேத்தமெட்டிக்ஸோடு சேர்த்து நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், பாக்கி எல்லாமே எனி டிகிரி படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதாவது டயர் 1, டயர் 2 இருக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு இன்டர்வியூ மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு, இதை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் அங்கேயே இருக்கும், சரிங்களா?
அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான், 100 ரூபீஸ் தான். அதுவும் பெண்களாக இருந்தால் நீங்கள் பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவை சேர்ந்தவங்க பிடபிள்யூ பிரிவை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஃபீஸ் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆண்களாக ஆண் அதாவது ஓபிசி மற்றும் ஜென்ரல் பிரிவை சேர்ந்த ஆண்கள் மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது. அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்த பெண்களுக்கும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் மத்தியில் நீங்கள் பே பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுபோல் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டிலே சூஸ் பண்ணிக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜனில் வரும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, சாரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இத்தனை சென்டர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நியர்பை சென்டர் நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஸோ ஆல்ரெடி சொன்னது போல் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து டயர் 1, டயர் 2 மற்றும் டயர் 3 எக்ஸாமினேஷன் இருக்குது. அடுத்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் தேவைப்பட்டால் வைப்பாங்க, ஓகேங்களா. ஏதாவது ஒரு சில பதவிகளுக்கு பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும், சரிங்களா. இதுக்கான சிலபஸ் டீட்டெயில் சிலபஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கி வீடியோ நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்க அரசு வேலைவாய்ப்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.